Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது எடுத்துக்காட்டு 2.9. See, பின்வரும் மின் சுற்று. இது ஒரு மின் சுற்று இல்லையா? மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு சுற்று இல்லையா? சோ அத மின் சுற்றுன்னு சொல்வோம். சோ இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்வோம். சோ அப்ப பின்வரும் மின் சுற்றில் தொகுபயன் மின்தடை. தொகுபயன் அப்படின்னு என்ன சொன்னேன்? மொத்த மின்தடை. ஓகே, மொத்த மின்தடையை காண்க. மேலும் मिनोटम இதுல எங்க நான் கட் பண்ணாலும் எனக்கு ரெண்டு மீட்டிங் பாயிண்ட் வரும். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க கட் பண்ணேன்னா 1 2. மூணாவது ஒன்னு வந்துச்சுன்னா அது பக்க இணைப்பு. இங்க பார்த்தா தெரியும் பாருங்க 1 2 3. சோ அப்ப எல்லாமே வந்து எப்படி இருக்கு? பக்க இணைப்புல இருக்கு. தொடர் இணைப்புல இருந்தா மொத்த மின்தடைக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம். RS இங்க முந்தின கணக்குல பார்த்தோம். R1 R2 எத்தனை இருக்கோ அப்படி ஆட் பண்ணிட்டே போனா போதும். ஆனா பக்க இணைப்புன வரும்போது ஃபார்முலா என்னது? 1 RP. பக்க இணைப்பு இங்கிலீஷ்ல parallel equal to 1 R1 1 R2. சோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாப்போம் என்ன கேட்டிருக்காங்க. தொகுபயன் மொத்த மின்தடை. இன்னொன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். தொடர் இணைப்புல மின்னோட்ட சமமா இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு வித்தியாசமா இருக்கும். ஆனா பக்க இணைப்புல மின்னழுத்தம் சமம், ஆனா மின்னோட்டம் சமம் இல்ல. அதனால பார்த்தா தெரியும் இங்க இருந்து வரக்கூடிய மின்னோட்டம் I. இத காமிக்கிற I இந்த ஜங்ஷன் வந்தவுடனே என்ன ஆகும்? ரெண்டா பிரியும். இப்படி பிரியும், இப்படி பிரியும். இங்க போக கூடியது I1, இங்க வர கூடியது I2. சரியா? அப்ப மூணையும் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மொத்த மின்தடையை கண்டுபிடிக்கிறோம். சோ தீர்வு, சோ இதெல்லாம் மின்தடையாக்கிகள் ஒன்னு 4 ஓம், இன்னொன்னு வந்து 6 ஓம். லெட்டர் R1 R2 அப்படி எழுதிக்கலாமா? R1 மற்றும் R2 பக்க இணைப்பில் உள்ளபோது, பக்க இணைப்பில் உள்ளபோது தொகுபயன் மின்தடை, தொகுபயன் மின்தடை RP அப்படினு சொல்லோம் இல்லையா? எஸ் ஃபார்முலா என்ன? 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. Substitute பண்ணுவோம். 1 by R1 இதா இருக்கு 4 ஓம் plus 1 by R2 வந்து இதா இருக்கு 6 ஓம் equal to LC எடுப்போம். 4 க்கும் 6 க்கும் 2 2 4 3 2 6 திருப்பி அதே தான் வரும். அப்ப 2 2 4 2 2 4 நா 3 12 இங்க என்ன வரும்? 6 4 வந்து இது எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 தடவை இருக்கு இல்லையா? प्लस सिक्स अंदर अंदर रेंड दरा वर्क सो फाइव बाइ टॉल इधर वन बाइ आरपी इप्पन हम किधर रेसिप्रोकल बनो अब देयरफॉर मत्तम इंटरडे आरपी इज इक्वल टू टॉल बाइ फाइव इधर मत्तम इंटरडे इधर एपी नेट दिखलां इधर इक्वल टू आर नो नेट दिखलां मत्तम इंटरडे ओके टॉल बाइ फाइव ओ चे इन्हें मिनट अगर डिपों மொத்த மின்னோட்டம் சரியா? சோ இது வந்து 1 2 சுற்றின் மொத்த மின்னோட்டம், மொத்த மின்னோட்டம் I அப்படி डायरेक्टली எடுத்துக்கலாம். இல்லன்னா என்ன பண்ணுங்க? I1 I2 கண்டுபிடிச்சிட்டு ரெண்டை ஆட் பண்ணால I கிடைக்கும். சரி, அது ஈஸி. சோ அப்ப எழுதலாம் I1 என்கிறது இந்த மின்தடைக்கு குறுக்கே பாயக்கூடிய மின்னோட்டம் இல்லையா? அப்ப R1 மின்தடையின் குறுக்கே, குறுக்கே மின்னோட்டம் என்னது? I1 is equal to ஓம் விதியை பயன்படுத்திக்கலாம் இல்ல? என்னது? V equal to IR. இங்க I1 இல்லையா? அதே மாதிரி இங்க மின்னழுத்தம் இதே 24 வோல்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா மின்னழுத்தம் சமம். சோ அப்ப V no problem. மின்னோட்டம் மாறும் I1, மின்தடை R1. இதுல இருந்து I1 equal to R1 கீழ வந்துரும். V by R1 equal to 24 by R1 4 சோ அப்ப 6 ஆம்பியர்.
மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என்னது? 6 ஆம்பியர். அடுத்து R2 என்கிற மின்தடை, R2 மின்தடையின் குறுக்கே ஓகே மின்தடையின் குறுக்கே மின்னோட்டம் ஃபார்ம் என்ன? I2 ஈக்குவல் இதே மாதிரிதான் V by R2 ஈக்குவல் டு V யோட மதிப்பு இதா இருக்கு 24 24 by R2 இதா இருக்கு 6 சோ 4 ஆம்பியர் டிவைட் பண்ண என்ன வரும் 4 24 4 ஆம்பியர் சரி அடுத்து I கேக்குறோம் 4 மொத்த மின்னோட்டம் இல்லையா மொத்த மின்னோட்டம் என்னது I ஈக்குவல் டு I ல இருந்து பிரிஞ்சதால I1 I2 அப்ப ரெண்டு ஆட் பண்ணா போதும் I1 plus I2 ஈக்குவல் டு I1 இதா இருக்கு 6 plus I2 இதா இருக்கு 4 சோ I is equal to 10 ஆம்பியர் தட்ஸ் இட் அப்ப மொத்த மின்னோட்டம் 10 ஆம்பியர் clear it's very simple நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் Thank you.